அனைவருக்கும் அன்பு வணக்கம். கொஞ்சம் கதை கேட்கலாம், வாங்க. மறு ஊர்லேருந்து ராஜேந்திர சோழருக்கு அவரோட ஒற்றர் படையில் தலைவனாக இருக்கிற கடுவன்காரி ஒரு ஓலை எழுதுகிறான். அந்த ஓலையில் கோவிலுக்கான வரைபடங்கள் பத்திரமா வந்து சேர்ந்துட்டதாகவும், மெய்காவல் படையும் பிரம்மராயரும் பிரம்மராயரோட ஆட்களும் மன்னரை சுற்றி எப்போவுமே இருக்காங்க, அதனால ரொம்பவும் கவனமாக வேவு பார்க்குற வேலையை நான் பார்த்துட்டு இருக்கேன். அரசர் பக்கத்திலேயே பஞ்சவன்மாதேவி இருக்காங்க. அவங்களுக்கு தெரியாம அவங்க பின்னாடி போய் என்ன நடக்குதுன்னு பார்த்ததுல அரசருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போயிருக்கு. அதனால பொதுமக்கள் யாருமே அரசரை சந்திக்க கூடாதுன்னு உத்தரவு போட்டிருக்காங்க. இப்ப அரசரை திருக்காட்டுப்பள்ளியிலேருந்து தஞ்சாவூருக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. அங்க அரண்மனையில இருந்துட்டே கோவிலுக்கான வேலைகளை அரசர் தொடங்கிடுவார் போல இருக்கு. ஆனா இன்னும் சிற்பிகளையோ இல்ல ஸ்தபதிகளையோ மன்னர் பார்க்கல. அநேகமா வந்திருக்க வரைபடங்கள் எல்லாம் பார்த்துட்டு தான் ஒரு முடிவுக்கு வருவாருன்னு நினைக்கிறேன். இங்க சோழ தேசம் பூராவும் நல்ல மழை பெஞ்சு காவிரியில நெஞ்சளவுக்கு தண்ணி ஓடுது. ரெண்டு போகம் விளைஞ்சிருக்கு. அதே மாதிரி மக்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. பிரம்மராயர் இப்போ உடையாளூர்ல இருக்கிற கருவூர் தேவரை பார்க்க போயிருக்காரு. அதை அவங்க வீட்டை ஆளுங்க மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன். உடையாளூர்ல தான் அருண்மொழிக்கு ஏதோ ஒரு ரகசிய பயிற்சி கொடுக்கறாங்கன்னு பேசிக்கிறாங்க. பஞ்சவன் மாதேவி அரசரை கண்ணும் கருத்துமா இங்க பாத்துட்டு இருக்காங்க. பாட்டி செம்பியன் மாதேவி இன்னும் திருவக்கரையில தான் இருக்காங்க. அவங்களோட உடல்நிலை ரொம்பவும் மோசமாயிட்டே தான் வருது. இப்போல்லாம் தனக்கு தானே நிறைய பேசிக்கிறாங்கன்னு நம்மளோட ஒற்றன் என்கிட்ட சொன்னான். உங்களோட ஒற்றர் படைய தஞ்சாவூர் முழுக்கவும் பரப்பி வச்சிருக்கோம். இங்கே தஞ்சாவூரில் இருக்கிற அதிகாரிகள் கிட்ட பேசினதில் அவங்க யாருக்கும் இந்த கோவில் கட்டுறதுல விருப்பம் இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா அவங்க போர்னா பழக்கமான விஷயம், துணிஞ்சு இறங்கலாம், போரில் சண்டை போடலாம், ஒன்று வெற்றி இல்லை வீர மரணம், ஏதாவது ஒன்று தெளிவாக தெரியும். ஆனால் வருஷ கணக்கில் இப்படி கோவில் கட்டுறதுல வேற ஏதாவது முக்கியமான விஷயத்தில் கவனம் செலுத்த முடியாமல் போயிடும்னு அவங்க வருத்தப்படுறாங்க. அந்தணர்கள் குடியிருக்கிற இடத்துலையும் இதை பற்றின பேச்செல்லாம் அடிப்படுது. அவங்களுக்கும் இதில் பெருசாக ஈடுபாடு இருக்கிற மாதிரி தெரியும். தஞ்சாவூரில் இருக்கிற சோழர்களோட மூல கருவறை மாற்றப்பட்டிருக்குன்னு ஒரு செய்தி வந்திருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது இன்னும் தெரியல. ஆனால் மூடப்பட்ட வாட்டு வண்டியில் தான் பொற்காசுகளை இடம் மாற்றிருக்காங்க அப்படின்னு கேள்விப்படுறேன். இது வரைக்கும் என்னை யாரும் சந்தேகப்படலை. ஆனால் ரொம்பவுமே கவனமாக ஆட்கள் நின்று பின்தொடர்ந்துட்டு தான் இருக்காங்க. நானும் எழுத படிக்க தெரியாத ஒரு காவலன் மாதிரி தான் நடிச்சிட்ருக்கேன். இப்போதைக்கு இவ்வளோதான் செய்தி. இன்னும் ரெண்டு நாளில் வேற ஏதாவது புதிய தகவல் கிடைச்சா உங்களுக்கு நான் ஓலை எழுதுறேன் அப்படின்னு சொல்லி கடுவன்காரி அந்த ஓலையை எழுதி முடிக்கலாம். அதை ஒரு 17 வயசு பையன்கிட்ட கொடுத்து திருவற்றியூரில் இருக்கிற ராஜேந்திர சோழர்கிட்ட கொடுக்க சொல்கிறான். உடனே அவனும் குதிரை ஏறி கிளம்பி போறான். அதுக்கப்புறம் மறுவூர்ல இருக்கிற கோவிலுக்கு கடுவன்காரி போய் தரிசனம் பண்றான். அது காவல் தெய்வமான மாயாக்கான கோவில். அங்க போய் நின்னுட்டு கடுவன்காரி, தாயே, இந்த சோழ தேசத்துல வேவு பார்க்கிற வேலையை எனக்கு கொடுத்துருக்க. அப்பாக்கும் பிள்ளைக்கும் நடுவுல நான் வேவு பார்த்துட்டு இருக்கேன். என்னால அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல எந்த விதமான மனக்கசப்பும் வந்துடக்கூடாது. நான் என்ன செஞ்சாலும் அது சோழ தேச நன்மைக்காகவே போய் முடியணும். எனக்கு சோழ தேசத்தை தவிர வேற எதுவுமே பெருசில்லை. அதனால தான் இன்னி வரைக்கும் குடும்பம் குழந்தை எதை பற்றியும் நான் யோசிக்காம இந்த தேசத்துக்காகவே வாழ்ந்துட்டுருக்கேன். எனக்கு நீ மட்டும்தான் துணை. அதனால எல்லா காரியத்திலையும் என் பக்கத்திலேயே துணையாக நின்று இந்த சோழ தேசத்துக்கும் சோழ மன்னருக்கும் சோழ இளவரசருக்கும் எல்லா விதத்திலையும் துணையா இருக்கணும் அப்படின்னு இவன் வேண்டிக்கிறான். அதுக்கப்புறம் கோவிலோட வாசலுக்கு வரவும் கொஞ்சம் தூரத்துல ஒரு மரத்தடியில ஒரு படகோட்டி இவனை பார்த்துட்டு இருக்கான். கடுவன்காரி அவன் கிட்ட போய் என்ன விஷயம்னு கேக்குறான். எல்லார்கிட்டையும் சொல்லிட்டேன், மொத்தமா 36 பேரு, எல்லாரும் உங்களை பார்க்க ஆசையா இருக்காங்க அப்படின்னு அவன் சொல்றான். எல்லாருமே நம்மளோட ஒற்றர்கள் தானா அப்படின்னு அவன் கேட்கவும், ஆமா, அதுல எந்த சந்தேகமும் இல்ல, உனக்கு நிச்சயமா தெரியுமா வேற ஆட்கள் யாரும் உள்ள வரல அப்படின்னு. அப்படி நிச்சயமா சொல்லிட முடியாது, ஏன்னா சோழ தேசத்துல நிறைய ஒற்றர்கள் ஆயிட்டாங்க. இதுல யார் நம்ம ஆளுங்கன்னு கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா நம்ம எல்லாரோட காரியமும் சோழ தேசத்துக்கு எதிராக இல்லாததுனால எந்தவித குழப்பமும் வராதுன்னு நினைக்கிறேன்.
சரி கூட்டம் எங்க கூட்டியிருக்க அப்படின்னு அவன் கேட்கறான். அதுக்கு அவன் தஞ்சாவூர் எல்லையில இருக்கிற கருத்தட்டார்குடி அங்கதான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லவும், சரி பக்கத்துல எதுவும் அக்ரஹாரம் இல்லையே அப்படின்னு அவன் கேட்கவும், இல்ல அங்க வெறும் வேளாளர்களும் போர் வீரர்களும் தான் இருக்கிறாங்க அப்படின்னு அந்த படகோட்டி சொல்ல, கடுவன்காரி ரொம்பவும் நல்லது, அந்தனர்களா இருந்தா அநேகமா அவங்க பிரம்மராயரோட ஆட்களா தான் இருப்பாங்க. பிரம்மராயரோட ஆட்கள் அப்படின்னா மன்னருக்கு ரொம்பவும் நெருங்கிய ஆட்கள் தான். அதுவும் இல்லாம நம்மளோட விஷயத்துக்கு அந்தனர்களை நம்பாம இருக்கிறதே நல்லது அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கவும் அந்த படகோட்டி, நீங்க எப்ப வருவீங்க அப்படின்னு கேக்குறான். அதுக்கு இவன், நேரா நான் உன்னை கருந்தட்டர் குடியிலேயே இன்னைக்கு ராத்திரி சந்திக்கிறேன், நீ எனக்கு முன்னாடியே போயிடு அப்படின்னு சொல்றான். அவங்க சொன்ன அந்த 36 பேரும் ராஜேந்திர சோழர்னால சோழ தேசத்துல ஒற்றர்களா மன்னரையும் சோழ தேசத்தையும் வேவு பார்க்கறதுக்காக நியமிக்கப்பட்டவங்க. இன்னைக்கு அவங்க எல்லாம் ஒண்ணு கூடி திருவெற்றியூர்ல என்ன நடக்குது, ராஜேந்திர சோழரோட எண்ணம் என்ன, மன்னர் கோவில் கட்டுறத பத்தி அவர் என்ன நினைக்கிறாரு, இந்த கோவில் கட்டுற காரியம் நடக்குமா, தஞ்சையில இதனால எந்த விதமான மாற்றம் ஏற்படும், இது சரியா தவறா அப்படின்ற விஷயங்களை பத்தி பேச போறாங்க. கடுவன்காரி அந்த படகோட்டி கிட்ட பேசி முடிச்சுட்டு அங்கிருந்து கிளம்புறான். அவன் கிளம்பினதுக்கு அப்புறம் அந்த படகோட்டி கடுவன்காரிய பார்த்து கொஞ்சம் சிரிச்சுட்டே நிக்கிறான். அவனோட பேரு நீலன். படகோட்டியா இருந்தாலும் எழுத படிக்க இளவரசர் இவனுக்கு கத்து கொடுத்திருக்காரு. அவனை ஒரு வேளாளன் அப்படின்னு சொல்லி காஞ்சிபுரத்துல இருக்கிற பாடசாலையில சேர்த்து விட்டு அங்க இவன் எழுத படிக்க கத்துக்கிட்டதுக்கு அப்புறமா அவரோட படையில ஒற்றரா நியமிச்சு இப்போ இவன் படகோட்டியாவே இந்த இடத்துல இருக்கான். சோழ தேசத்துல படகோற்றவனுக்கு எழுத படிக்க தெரியும் அப்படின்றத யாருமே நம்ப மாட்டாங்க. இந்த மாதிரி ராஜேந்திரர் அவரை சுற்றி இருந்தவங்களை ரொம்ப திறமையாவும் நன்றியோடையும் நம்பிக்கையோடையும் முக்கியமா இளைஞர்களாகவும் பார்த்து சேர்த்துக்கிட்டாரு. ஆனா அந்த படையில ஒரு அந்தனர் கூட இல்லை. ஏன்னா அந்தனர்களை ராஜேந்திரருக்கு கொஞ்சமும் பிடிக்கிறது இல்லை. அதுக்காக அவங்க மேல தனக்குள்ள இருக்கிற ஆத்திரத்தையும் எரிச்சலையும் அவர் காமிச்சுக்கிட்டதும் இல்லை. அதே சமயம் அவர் கூட இருக்கிறவங்களையும் அதே மாதிரி நடந்துக்க சொல்லியிருக்காரு. இப்படி இவர் இருக்கிறது மன்னருக்கு கொஞ்சம் வருத்தத்தை தான் அளிச்சுது. ஆனா ராஜேந்திரரை பொறுத்த வரைக்கும் ஆதித்த கரிகாலன் கொல்லப்பட்டதுக்கு அந்தனர்கள் ஒரு முக்கியமான காரணம். அதனாலேயே அவர் அவங்கள விட்டு கொஞ்சம் விலகியே இருந்தாரு. அதே சமயம் அரசியல்ல ஈடுபடுற அந்தனர்களை எப்பவுமே ஒரு சந்தேக கண்ணோடையே பார்த்துட்டு இருந்தாரு. இந்த சந்தேகத்துக்கு பிரம்மராயரும் விதிவிலக்கு இல்லை. இப்போ கடுவன்காரி போயிட்டு இருக்கிற கருந்தட்டார்குடி சோழ தேசத்துக்கான ஆயுதங்கள் எல்லாம் செய்யற இடம். அங்க இருக்கிற பல கம்மாளர்கள் ராஜேந்திரரோட ஒற்றற்படைய சேர்ந்தவங்க. அதனால அவங்களுக்கு அரசியல் பேச்சும் ராஜேந்திரரோட அடுத்த திட்டமும் கோவில் கட்டுறத பத்தின அவரோட அபிப்பிராயமும் நல்லாவே தெரியும். அவங்கள பொறுத்த வரைக்கும் ராஜேந்திரர் எல்லையில இருக்கிறதுனால சோழ தேசத்தை எந்த விதமான ஆபத்தும் நெருங்காத அளவுக்கு அவர் கவனமா பார்த்துட்டு இருக்காருன்னு ரொம்ப பெருமையா எல்லார்கிட்டயும் சொல்லுவாங்க. இப்படி இவங்க சொல்லும் போது, அப்போ கோவில் கட்டுறது நல்ல விஷயம்தானு யாராவது கேட்டா, அதுக்கு இவங்க, கோவில் கட்டுறது நல்ல விஷயம்தான், யாரும் அதுல தப்பு எதுவும் சொல்லல, ஆனா ராஜராஜர் எதிர்பார்க்கிற கோவில் கட்ட கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷம் ஆயிடும். ஒட்டுமொத்த சோழ தேசத்தோட கவனமும் கோவில் கட்டுற பணியிலேயே இருந்ததுன்னா எல்லைகள் வலுவிழந்துரும். அப்போ எதிரிகள் வரத்துக்கான வாய்ப்பு ஜாஸ்தி இருக்கு. அதனால தான் ராஜேந்திரர் இந்த விஷயம் தேவையான்னு கேட்கிறாரே தவிர, அதுக்காக மன்னர் மேல அவருக்கு இருக்கிற மதிப்பும் மரியாதையும் அன்பும் குறைஞ்சிட்டதா அர்த்தம் கிடையாது. அநேகமா இந்த குளிர்காலத்துல ராஜேந்திரர் மன்னரை பார்க்க வரத்துக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ நேர்ல ரெண்டு பேரும் சந்திச்சு பேசினதுக்கு அப்புறம்தான் எதுவா இருந்தாலும் நமக்கு தெளிவா தெரியும். அதே மாதிரி இளவரசர் மேல இவங்க இவ்வளவு பிரியமா இருக்கிறதுக்கு காரணம், எந்த அரசரும் செய்யாத ஒரு வேலைய ராஜேந்திரர் செஞ்சார். ஆயுதங்கள் செய்யற கம்மாளர்களை அவர் நல்ல ஆயுதம் செஞ்சு கொடுத்ததுக்காக தங்க சங்கிலிய பரிசா கொடுத்திருக்காரு. அன்னிலேந்து எல்லா கம்மாளர்கள் கிட்டையும் குண்டுமணி அளவாவது தங்கம் இருந்தது. இப்படி அன்போடையும் விசுவாசத்தோடையும் இருக்கிறவங்க கோவில் கட்டுற பணின்னு வந்துருச்சுன்னா ஆயுதங்களெல்லாம் செய்யறத விட்டுட்டு உளியையும் சுத்தியலையும் தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா போர்னு ஒன்று வரும்பொழுது ஆயுதங்களே இல்லாம போயிடும். இதை நினைச்சுதான் ராஜேந்திரர் ரொம்பவும் கவலைப்பட்டாரு. அதே சமயம் அந்த ஊர்ல இருந்தவங்களும் கோவில் வேலை செய்யக்கூடாதுன்னெலாம் எண்ணம் இல்லை. ஆனா வாழ்க்கை பூரா
கோவில் வேலையிலேயே ஈடுபட்டுட்டோம் அப்படின்னா போருக்கு போய் போரில் ஒரு பகுதியாக இருக்கிறது எவ்வளோ பெரிய கம்பீரம், அதை இழந்துட மாட்டோமான்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. இப்படி எல்லா பக்கத்துலேருந்தும் இவ்வளோ எதிர்ப்பு இருந்தும் அரசர் மட்டும் அந்த கோவிலை கட்டணும் அப்படின்றதுல ரொம்ப உறுதியாக இருந்தார். இந்த கோவில்னால சோழ தேசத்துல ஏதோ ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட போகுதுன்னு மட்டும் எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஆனா அது நல்லதுக்கா கெட்டதுக்கான்தான் யாருக்கும் புரியல. ஒரு சமயம் ராஜேந்திர சோழர் அவரோட எண்ணத்தை மன்னர்கிட்ட சொல்ல அவர் கோவப்பட்டு இதுல நீ தலையிடணும்ன்ற அவசியம் எதுவும் இல்லைன்னு சொல்லி ராஜேந்திரரை விலகி போக சொன்னதுனாலதான் அவர் எல்லையில இருக்காருன்னு ஒரு வதந்தி சோழ தேசம் பூராவும் பரவிருக்கு. இந்த சண்டைக்கு பஞ்சவன்மாதேவி தான் சமரசம் பேசுறதாவும் சொல்றாங்க. ஆனா இந்த விஷயம் எந்த அளவுக்கு உண்மைன்னு யாருக்குமே தெரியல. இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு கடுவன்காரி தஞ்சாவூர் பக்கத்துல இருக்கிற கருந்தட்டார் குடிய நோக்கி நடந்துட்டு இருக்கான். அப்போ அவன் மனசுல திடீர்னு ஒரு எண்ணம் வருது. 34 வயசாச்சு, இன்னி வரைக்கும் இப்படி ஒரு எண்ணம் அவனுக்கு வந்ததே இல்லை. ஏன் 7 அவ கூட தொடர்ந்து பயணம் பண்ணும்போது கூட அவனுக்குள்ள இப்படி ஒரு எண்ணம் இருக்குன்னு அவனுக்கே தெரியல. அவன் திடீர்னு ராஜராஜியை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறான். நம்ம தஞ்சாவூர்லயே ஒரு கிராமத்துல காவல் படை வீரனா இருந்து பேசாம அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை குட்டின்னு ஒரு குடும்பமா இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு கற்பனை பண்ணிக்கிட்டே அந்த கிராமத்துக்கு வந்து சேர்றான். இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அடுத்த பதிவில் நாங்கள் சொல்ல, நீங்கள் கேட்க கொஞ்சம் கதை கேட்கலாம் வாங்க.